Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. வாரிசு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் அதோடைய செலிப்ரேஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது. நான் வெறும் வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு பார்த்தாது, விஜுவலாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் முதல் முறையாக மலேசியாவில் 4 மணி ஷோ வந்து பண்ணியிருக்காங்க. அண்டர் டிஎம்ஐ அண்ட் ஆல்சோ மலேசியா விஜய் ஃபேன் கிளப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ப்ரோகாஸ் இட்ஸ் 3 o'clock அண்ட் என்னுடைய மூவி வந்து 4 o'clock AM. ஸோ ஃபஸ்ட் டைம் இன் மலேசியா 4 மணி ஷோ வந்து பண்ணுறாங்க. தென் சி த ஸ்ட்ராப் அண்ட் தென் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. மெர்ச்சன்டைசிங் லாட் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர் அண்ட் ஆக்சுவலாக அதோட க்யூ வந்து ரொம்ப பின்னால் போகுங்க. ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ஸோ அது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது. ஏன்னா எனக்குவே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. பிகாஸ் 2 மணிக்கு செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் அந்த நடுரத்துக்கு தான் போனோம். ஸோ பார்த்துட்டு ஆனால் அந்த டைமில் வந்து பயங்கர ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக பயங்கரமாக இருந்தது. எல்லாரோட எனர்ஜியும் சரி, அப்புறம் எனக்கும் வந்து டிஷர்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த தலையில் கட்டுற பேண்டு, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் சூப்பரான ஒரு சீட் எனக்கு, அழகான ஒரு விஷுவலாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. தீஎஸ்ஆர் ஷாலம் அங்கே தான் நான் போய் பார்த்துருந்தேன். அண்ட் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சூப்பரான ஒரு செலிப்ரேஷனில் பண்ணியிருந்தாலும், அவங்களுடைய எஃபர்ட்னை வந்து மதித்தாலும், அதே சமயத்தில் தளபதி படத்துக்காக, அதாவது வாரிசு படத்துக்காக ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாக வந்தது, ஏதாவது வேறு வேறு விஷயங்களும் அவங்க பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்றது ஒரு தளபதி ரசிகனாக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அதில் இதில் பதிவு பண்ணுறேன். பட் மற்றபடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணினது, இதுக்கான எஃபர்ட் எடுத்தது வந்து அப்ரிஷியேட்டபிள். ஆல்ரைட், ஸோ தேட்ஸ் ஒன் திங். செகண்ட், இப்போ வந்து நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த ரிவ்யூ. ஆல்ரைட், ஸோ இந்த படம் வர்றதுக்கு முன்னே வேன் தே ஈவன் அனௌன்ஸ் த மூவி, நான் வந்து அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருந்தேன். முக்கியமாக வந்து இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் 0 expectation அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பாடல்கள் வந்தது, அப்புறம் ஆடியோ லான்ச் கூட வந்தது, அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் அந்த 0 expectation. காலையில் நான் அந்த படம் பார்க்குற, அதாவது நடிஜாமத்தில் தான் இது, அந்த வெடிக்காலையில் 4 மணிக்கு அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னே கூட நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்துட்டு ஹாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்தாங்கலாம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் கூட என்ன கேட்டார், ஆனால் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. நான் அப்பவும் என்ன சொன்னேன், 0 expectation தான் அப்படின்னு சொன்னேன். அண்ட் உண்மையாகவே அந்த தாட்டோடு தான் நான் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். என்னன்னா இதில் வந்து நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு சென்டிமெண்ட் மூவி, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதோடைய டைலாக்லாம் வந்து எப்படி இருக்க போகுது, சீன் எப்படி இருக்க போகுது, கிரிஞ்சாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் நம்ம போய் படம் பார்த்தேன். ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே விஷயத்த தான் படமாக்கியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு என்ன கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த ஒன்லைன் என்ன அப்படின்னாக்கா, சரத்குமார் சார் ஒரு பெரிய ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணிச்சிருக்காரு, அவருக்கு வந்து மகன்கள் இருக்காங்க. அண்ட் அதை வந்து எப்படி அதை நடத்துகிறாங்க, அடுத்து அவருக்கு ஒரு போட்டி பிரகாஷ்ராஜ் அவங்களுக்கும் சரத்குமாருக்கும், அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் போட்டி உள்ள என்னென்னலாம் வந்து அவங்க பண்ணுறாங்க, தர் ஆர் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எப்படி நிலை நிறுத்துறாரு தளபதி அப்படின்றது ட்ரெய்லர்லேயே இருக்குது. படமாக நீங்கள் போய் பார்க்குறப்பையும் அது தான் காமிச்சிருக்காங்க. என்ன தான் இந்த கதை வந்து ஒரு ஒன்லைன் சிம்பிளான கதையாக இருந்தாலும், பட் அதை கன்வே பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா, இதில் நடித்த நடிகர்கள் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. முதல் விஷயம் நம்ம சொல்கிறது வந்துட்டு சரத்குமார் சார் ரொம்ப நல்ல செம ஸ்மார்ட்டாக இருக்கார். அவருடைய வயது நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து அவர் மெடுக்கா அப்படி நல்ல
ஒரு மெஜஸ்டிக் லுக்கோடே வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல நிறையா சீன்ஸ் வந்து நல்ல சீன்ஸ் அவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இந்த படத்தில், ரொம்ப கச்சிதமாக அழகாக வந்து அதை பண்ணி கொடுத்து. அவர் எப்பேற்பட்ட நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இதில் வந்து சூப்பராக அவருடைய அவர் வந்து நீங்கள் இந்த படத்துலேருந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி சூப்பரான ஒரு நடிகர் அவர், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. பிரபு சாராக இருக்கட்டும், அவருடைய போர்ஷன் வந்து பெரிய அளவில் இல்லாட்டியும் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார் அவர் கேரக்டரை. அப்புறம் ஜெயசுதா மேடம், உங்களில் சில பேருக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம், ஒரு சூப்பரான ஒரு நடிகை. அவங்க ஒரு அம்மான்ற கேரக்டரை ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மைய புள்ளியே அவங்க தான் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்க ஷாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷாம் வந்து தளபதியோட அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பைரேட் அவர் தம்பி பண்ணியிருப்பாரோ நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்புறம் நான் வரேன். அப்புறம் ராஷ்மிகா வந்து ஒரு ஹீரோயினாக என்ன பண்ணணுமோ கரெக்டாக நல்லா க்யூட்டாக பப்ளியான சீன்ஸு. அப்புறம் அஃப்கோர்ஸ் சங்கீதா இருக்காங்க, ரொம்ப சீரியஸான ஒரு நாட் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களோட தங்கச்சா வராங்க இவங்க. ஓகே, கதையில் வந்து ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த், அதாவது தெலுங்கு நடிகர் அவர் வந்து எல்லாத்துலையும் ரொம்ப நல்ல ஹீரோவை நடிச்சிட்டு இருந்தார். பட் அப்புறம் இப்போ அகாண்டாவில் வந்து அவர் தான் வில்லன். இதுலேயும் வந்து ஒரு கிரே ஷேட் மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் யோகி பாபு அவருடைய காமெடி. சதீஷ் வந்து சும்மா மாண்டேஜ்லேயே காமிச்சிட்டு போயிட்டாங்க, ஒரு டயலாக் கூட வந்து கேட்கல, பட் பரவாயில்ல. பிரகாஷ்ராஜ் ரொம்ப நாள் கழித்து ஒரு தளபதியோட ஒரு சீன் செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா சார் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறையா. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பாடல்கள் சூப்பர்பாவான பாடல்கள். எல்லா பாடலுமே நல்லாயிருக்கு. நான் அதோடைய பாடல்களோட ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன், எல்லா பாடலும் நல்லாயிருக்கு. ஒரு பாட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, தளபதியோட ஒன் ஆஃப் த என்ட்ரி பிகினிங்கில், ஒன் ஆஃப் த என்ட்ரி நடுவில் ஒரு என்ட்ரி வரும். அதில் வந்து ஹெவாக் பிரதர்ஸ் மலேசியா மண்ணின் மைந்தர்கள் அவங்களுடைய பாடல் வரும். அந்த டைமில் வந்து அப்படி பார்க்குறப்ப வெறித்தனமாக இருந்தது, செமையாக இருந்துச்சு. அந்த செமையான இடத்துல வந்து அவங்களுடைய பாடல் வந்தது வந்து சூப்பர். தமன் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், பிகாஸ் தமன் வந்து ஹீ இஸ் அநதர் ஒரு பெரிய தூண் இந்த படத்துக்கு. ஏன்னா பாடலாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ளே தளபதி. இப்போ தளபதிக்கு வரும். ஸோ நம்ம சொன்னேன், தளபதி வந்து ஷாம் அண்ணன் தம்பி அந்த இதில் நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தளபதியை நான் வந்து நான் உண்மையிலே நினைக்கல இவ்வளோ யங்காக அவர் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. நம்மளுக்கு தெரியும் அவர் என்ன வயசில் இருக்கார் இவர், அவர் ஃபிட்னஸ்ஸு, அவர் சாமினிங்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் கதைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே வந்து இவங்க ரெண்டு பேரும் அண்ணனாகவும் இவர் கடைசி தம்பின்னு சொல்கிறது வந்து உண்மையாகவே நம்பக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார். உண்மையாக வந்து பயங்கர பாய்ஷாக இருப்பார். அது எப்படி தான் அந்த லுக்கை கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இந்த படத்தில் அவரை உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப பாயிஷாக இருப்பார். ஒரு மேன் மாதிரி இல்லாமல் ரொம்ப பாயிஷாக, ரொம்ப யங்காக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அவரோட பாடி லாங்குவேஜும் ரொம்ப க்யூட்டாகவும் செம்மையாகவும் இருக்கும். பார்க்குறப்பே நம்மளுக்கு ஒரு அந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே பார்த்த அந்த கில்லியில் உள்ள தளபதியை வந்து நீங்கள் மறுபடியும் இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ் அவர் ஏற்கனவே பண்ணின நிறைய படத்தில் உள்ள சீன்ஸ்லாம் வந்து அங்கங்கே அந்த டயலாக்ஸ்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே என்ஜாயபிள். ஆக்சுவலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் என்டர்டெயின்மெண்ட் பேக் தான் இது. ஃபேன்ஸ் ரொம்ப, ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குற டைம்லேயே எக்கச்சக்கமான பேர் என்ஜாய் பண்ணாங்க, நானுமே நிறைய என்ஜாய் பண்ணேன். அண்ட் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கதையில் வரக்கூடிய அந்த சென்டிமெண்ட் சீன்ஸு, அப்புறம் மாஸ் சீன்ஸு, காமெடி சீன்ஸ், இது எல்லாமே வந்து அழகாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து டைரக்டரை வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். தளபதி வேறு லெவலு, செம்ம டான்ஸு, செம்ம எனர்ஜி, செம்ம ஃபைட்டு. தளபதிக்கு பிடிச்ச தளபதியான தளபதிக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு சிலர் வந்து கமெண்டில் கூட நான் படம் பார்க்கணும்னு சொன்னாங்க, நீங்கள்னா 4 மணிக்கு போகிறீங்க தூங்கிடுவீங்க, இது ஒரு சீரியலுமாக இருக்க போகுது அப்படி இப்படி இப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நான் போய் உட்காந்தேன். உண்மையாக இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய அந்த தாட் இல்லாட்டி கூட படம் போய் உட்காந்து நான் பார்க்குறப்ப எங்கேயுமே எனக்கு தூக்கம் சொக்கலை. உண்மையிலே எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து இங்கே கொஞ்சம் குறவாக இருக்க, இது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த இதுவும் இல்லை. இதை நான் தளபதி ஃபேனாக நான் சொல்லலை,
பொதுவாக ஒரு ஆடியன்ஸாக அந்த படத்தை போய் பார்க்குறப்ப அப்படி தான் நான் ஜெனரலாக சொல்கிறேன். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கா, எதுவுமே மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எல்லாத்துலேயும் இருக்க தான் போகுது. இதில் வந்து எனக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு ப்ரெடிக்டபிளாக இருந்தது, ஒரு சில ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது ஒருவேளை நான் அதிகமாக படம் பார்க்குறதுனாலையும் என்னோடய சிந்தனை தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குதோ எனக்கு தெரியல, கொஞ்சம் அஹெட்டாக என்னால் யோசிக்க முடியுது. அண்ட் இதுதான் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சர்ப்ரைஸ் படுத்தக்கூடிய எலிமெண்ட்ஸ் கூட எனக்கு ப்ரெடிக்டபிளாக இருந்தது. இது மட்டும்தான் அந்த படத்தில் எனக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது, தவிர மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு நான் பிகினிங்கில் அந்த டைம் டியூரேஷன் நான் நினச்சா கூட படம் ஓட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பெருசாக ஃபீலாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து உங்கள் மனசில் வந்து அந்த பாட்டு, அந்த அம்மா பாட்டு வந்து தொடர்ந்து இருக்கும். நானே அதை ஹம்மிங் பண்ணி தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ உண்மையிலே அந்த பாடல் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பாயிண்ட். அந்த பாடல் தான் அந்த படமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஃபார் தி என்டையர் டீம் ஆஃப் வாரிசு. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், துணிவோட ரிவ்யூ தான். With that being said, catch you guys next video. Bye guys.